ஆச்சி சத்துமாவு ஆச்சி சத்துமாவு ஒன்னு வாங்கினா இன்னொன்னு ஃப்ரீ. இங்கிலாந்து எப்படி ஆங்கிலேயர்களுக்கு சொந்தமோ, பிரான்ஸ் எப்படி பிரெஞ்சுக்காரர்களுக்கு சொந்தமோ, அப்படியே பாலஸ்தீனம் அரேபியர்களுக்கு சொந்தம். அரேபியர்கள் மீதான யூத திணிப்பு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. இப்போது பாலஸ்தீனத்தில் நடைபெறும் விவகாரங்களை எந்தவிதமான தர்ம நியாயத்தை கொண்டும் சரியென்று சொல்லிவிட முடியாது. பாலஸ்தீனத்தின் ஒரு பகுதியை யூதர்களின் தேசிய ஸ்தலமாக்க வேண்டும் என்பதற்காக பெருந்தன்மை வாய்ந்த அரேபியர்களை ஒடுக்குவது என்பது மனித சமூகத்திற்கு இழைக்கப்படும் மாபெரும் அநீதி. பாலஸ்தீன் ஆக்கிரமிப்பு குறித்து 1938 ஹரிஜன் பத்திரிகையில் காந்தியடிகள் எழுதிய வரிகள் இவை. ஆண்டாண்டு காலமாய் பாலஸ்தீன் வஞ்சிக்கப்பட்ட ஓர் தேசமாகவே திகழ்கிறது. பூக்களையும் புத்தகங்களையும் சுமக்க வேண்டிய பிஞ்சு கைகள் குண்டடிபட்டதன் விளைவாக குளுக்கோஸ் பாட்டில்களை தூக்கி திரிகின்றன. மாலைகளை தூக்கி மகிழ வேண்டிய பெற்றோர்களோ கை கால்களை இழந்து ஊனமாக தவிக்கின்றனர். பள்ளிக்கூட அறைகளில் சாக்பீஸ்கள் சிதறி கிடப்பதற்கு பதிலாக கட்டிட இடிபாடுகளே காண கிடைக்கின்றன. அன்றாடம் பாலஸ்தீன வீதிகளில் ஒப்பாரியும் முழக்கமும் ஒரு சேர விண்ணை பிளக்கின்றன. நிலத்திற்காக இந்த பூமி சந்தித்த போராட்டங்கள் எண்ணிலடங்காதவை. அவை அனைத்தையும் ஒரு சேர விழுங்கும் அளவுக்கு சர்வதேச பிரச்சனையாக இன்று வரை விஸ்வரூபம் எடுத்திருப்பது பாலஸ்தீன் இஸ்ரேல் விவகாரம். நிலமே ஒருவனின் அடையாளம் என்றிருக்க கண்முன்னே சொந்த நிலத்தை விட்டு அடித்து விரட்டப்படுவதும் சொந்த பூமியிலேயே ஒருவர் நிர்கதியாக்கப்படுவதையும் விட வேதனையானது வேறு எதுவும் இருக்க முடியாது. சிட்டிசன் திரைப்படத்தில் அத்திப்பட்டி குறித்து உணர்ச்சி பொங்க அஜித் வசனம் பேசிய போது பலரும் அத்திப்பட்டியை கூகுளில் தேடியதுண்டு. ஆனால் அத்திப்பட்டியை விட பன்மடங்கு பேசப்பட்ட ஒரு நாடு, அதுவும் காலம் காலமாக உலக வரலாற்றில் பல சரித்திர நிகழ்வுகளை கண்ட ஒரு நாடு, உலக வரைபடத்திலிருந்து காணாமலேயே போயிருப்பதாக சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், உலகின் பெரும்பான்மை கரங்களை ஆட்டிப்படைக்கும் கூகுள் மற்றும் ஆப்பிளின் உலக வரைபடங்களில் பாலஸ்தீன் என்கிற நாடு மாயமாயிருக்கிறது. உலக வரைபடங்களிலிருந்து பாலஸ்தீன் மாயமாவதும் பின்னர் கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் மீண்டும் உலக வரைபடத்தில் தோன்றுவதும் புதிதல்ல. பாலஸ்தீனை ஒரு சுதந்திர தேசமாக ஐநாவும் 138 நாடுகளும் ஆதரித்த போதிலும் உலகின் வல்லாதிக்க நாடாக கருதப்படும் அமெரிக்காவோ பாலஸ்தீனை முழுமையாக ஆதரிக்க இன்று வரை தயங்குகிறது. இதன் விளைவாகவே அமெரிக்க நிறுவனங்களான கூகுளும் ஆப்பிளும் அவ்வப்போது பாலஸ்தீனத்தை வம்பு கிழித்து விளையாடுவதுண்டு. ஏற்கனவே 2016 இதேபோன்று உலக வரைபடத்திலிருந்து நீக்கப்பட்ட பாலஸ்தீனம் பின்னர் கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியில் மீண்டும் வரைபடத்தில் தோற்றமளித்தது. வலியும் வேதனையுமே தமது வாழ்வாகிவிட்ட பின்னர் பாலஸ்தீனர்களுக்கு வெறும் ஏக்க பெருமூச்சுகளே எஞ்சி நிற்கின்றன. இன்று நேற்றல்ல, காலம் காலமாக பல ஆறாத ரணங்களை சுமந்து கொண்டு 6 தசாப்தங்களுக்கும் மேலாக ஆதிக்க சக்தியின் பூட்ஸ் கால்களும் இரத்தம் தோய்ந்த கரங்களும் இழைத்து வரும் கொடுமைகளுடன் விம்மி நிற்கிறது பாலஸ்தீனம். ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆசியா ஆகிய 3 கண்டங்களையும் இணைக்கும் நாடாக திகழும் பாலஸ்தீனம் ஒரு காலத்தில் சூயஸ் கால்வாயின் பாதுகாவலன் என்று போற்றப்பட்டது. பாலஸ்தீனத்தில் இயற்கை வளம் மிக குறைவு என்றாலும் கடலோர பிரதேசங்களில் ஆரஞ்சும் திராட்சையும் அதிக அளவில் விளையும். பாலஸ்தீனத்தின் தலைநகராக இருந்த ஜெருசலேமில் யூத ஆலயம், மசூதி, மாதா கோயில் என்று பெரும் சரித்திர சிறப்பு பெற்ற மும்மத சின்னங்கள் அமைந்துள்ளன. இப்போதும் இஸ்ரேலின் வசமுள்ள ஜெருசலேம் இந்த பகைமைக்கு மையப்புள்ளியாகிவிட்டது. கிமு 957 மன்னன் சாலமனால் ஜெருசலத்தில் புனிதத்தலம் எழுப்பப்பட்டது. கிமு 300 தாலமி என்பவரின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்தபோது கிரேக்க நாகரிகம் இங்கு தலைகாட்டத் தொடங்கியது. இருப்பினும் கிரேக்கர்களின் ஆதிக்கம் அதிக நாள் நீடிக்கவில்லை. கிமு 63 பாம்பே என்பவனின் முயற்சியால் இந்த நாடு ரோம ஏகாதிபத்தியத்தின் கீழ் வந்தது. பாலஸ்தீனத்தில் அமைந்திருந்த ஜெருசலத்தில்தான் குழந்தையாக இருக்கும்போதே இயேசுநாதர் அழைத்து வரப்பட்ட இடம் என்று நம்பப்படுகிறது. ஜெருசலேம் நகரில் நடைபெற்ற திருவிழாக்களை இயேசுநாதர் கண்டதாக பைபிள் கூறுகிறது. இதேபோல் இந்த ஆலயத்தை மிக தொலைவில் உள்ள மசூதி என குரானில் குறிக்கப்பட்டுள்ளது. கிபி 7 பாலஸ்தீனத்தின் ஆட்சி அரேபியர்கள் வசம் கிட்டியது. புனித தலமான ஜெருசலத்தை கைப்பற்றுவதற்காக கிபி 11 மற்றும் 12 வரலாற்றில் அதிகம் பேசப்படும் சிலுவை யுத்தம் நிகழ்ந்தது. கிபி 15 துருக்கியர்கள் வசமிருந்த பாலஸ்தீனம் முதல் உலகப்போர் வரை அவர்கள் ஆதிக்கமே மேலோங்கியிருந்தது. அமெரிக்கா, ஐரோப்பா கண்டங்களில் மிகவும் செல்வாக்கான பதவிகளை நிரப்பி வைத்திருந்த யூதர்கள் தங்களுக்கென்று ஒரு தாய்நாடு இல்லையே எனும் ஏக்க பெருங்கடலில் சிக்கி தவித்தனர். புனித பைபிளை சான்று காட்டி இறைவனால் தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நிலம் பாலஸ்தீனம்தான் என கூறினர்.
அதை வெகு சீக்கிரத்தில் உறுதிப்படுத்தும் விதமாக யூதர்களுக்கு தனி நாடு வேண்டும் என்கிற கோஷத்தை முன்வைத்து தியோடர் ஹெர்சல் 1896 ஜியோனிச அமைப்பை தொடங்கினார். இந்த அமைப்பு இஸ்ரேல் எனும் கருவை குழந்தையாக பிரசவிக்க தேவையான அரசியல் பலத்தையும் பணபலத்தையும் அவ்வப்போது சேமித்து வைத்தது. இந்த சமயத்தில்தான் உலகப் போரில் ஜெர்மனியுடன் நட்பு கொண்ட காரணத்தினால் துருக்கியின் கட்டுப்பாட்டின் கீழிருந்த பாலஸ்தீனத்தை கைப்பற்றுவதற்கு திட்டங்களை வகுத்தது பிரிட்டன். அந்த வகையில் தனது படை பட்டாளங்களுடன் பாலஸ்தீனத்தில் சண்டையிட்ட பிரிட்டன் 1918 முதல் உலகப்போர் முடிவுக்கு வந்த சமயத்தில் பாலஸ்தீன் நிலப்பரப்பை கைப்பற்றியது. பிரிட்டனின் இந்த வெற்றிதான் இஸ்ரேல் என்ற நாடு கொடிகட்டி பறப்பதற்கு தொடக்க புள்ளியாக அமைந்தது. அது மட்டுமன்றி உலகின் நாலா புறங்களிலிருந்து யூதர்கள் சாறை சாறையாக பாலஸ்தீனத்தில் குடிபெயர வித்திட்டது. 1919 1938 வரை லட்சக்கணக்கான யூதர்கள் பாலஸ்தீனத்தில் குடியேறினர். இவர்களில் பெரும்பாலானோர் குழந்தைகளோ கிழவர்களோ அல்ல. உழைக்கிற சக்தியும் இடத்தையும் பொருளையும் சந்தர்ப்பம் பார்த்து உபயோகிக்கிற திறமையும் நிறைய பெற்ற சாமர்த்தியமானவர்கள். இவர்கள் வெறும் கைகளை வீசி வரவில்லை. ஏறத்தாழ 8 கோடி பவுன் தங்கத்தை மூலதனமாக பாலஸ்தீனத்திற்கு கையோடு எடுத்து வந்ததாக சொல்லப்படுகிறது. உழைப்பும் பணமும் ஒரு சமூகத்தில் ஒன்று சேர்ந்திருக்குமானால் அந்த சமூகம் எந்த நாட்டிலும் எத்தகைய இக்கட்டான சூழலிலும் கூட வெற்றி காண முடியும் என்பதற்கு இவர்களே மிகச்சிறந்த உதாரணம். தனிநாடு கோரிய யூதர்களின் தொடர் நச்சரிப்புகளை தாங்கிக் கொள்ள முடியாத பிரிட்டன் இறுதியாக பாலஸ்தீனை இரண்டாக பிரித்து இஸ்ரேலை உருவாக்கும் எண்ணத்திற்கு வந்தடைந்தது. பாலஸ்தீனத்தில் யூதர்களுக்கு தாய்நாட்டை உருவாக்கி தர வேண்டும் என்கிற யூத ஜியோனிச இயக்கத்தின் கோரிக்கைக்கு பிரிட்டன் அரசு ஒப்புதல் அளிப்பதாகவும் ஜியோனிஸ்டுகளின் லட்சியத்தை அடைவதற்கான அனைத்து உதவிகளையும் பிரிட்டன் செய்து கொடுக்கும் என்றும் பிரிட்டனின் வெளியுறவு செயலாளராக இருந்த ஆர்தர் பால்பர் ஓர் ஒப்பந்தத்தை தயார் செய்தார். இஸ்ரேல் என்கிற தேசம் உருவாவதற்கும் பாலஸ்தீன பகுதியை இரண்டாக பிரிக்க வேண்டுமென ஐநா சபை தீர்மானம் நிறைவேற்றியதற்கும் பால்பர் ஒப்பந்தம் என்று அழைக்கப்படும் இந்த ஒப்பந்தம்தான் பின்னர் நிகழ்ந்த பெரும் துயரங்களுக்கு வினையூக்கியாக திகழ்ந்தது. பால்பர் ஒப்பந்தத்தின் மூலம் பற்ற வைக்கப்பட்ட சிறு தீப்பொறி 100 ஆண்டுகளுக்கு பின்னரும் எரிதனலாய் இன்று வரை எரிந்து கொண்டிருக்கிறது. எந்தவித பின்விளைவுகளையும் யோசிக்காமல் போடப்பட்ட ஒப்பந்தத்திற்கு இந்த நொடி வரை விலை கொடுத்து வருகிறது பாலஸ்தீனம். சரியாக இந்தியா சுதந்திரமடைந்த 9 மாதங்களுக்கு பிறகு மே 1948 அரபு நாடுகளின் கடுமையான எதிர்ப்பையும் மீறி தான் ஆக்கிரமித்து வைத்திருந்த பாலஸ்தீனத்தை இரண்டாக பிரித்தது பிரிட்டன். அத்துடன் இஸ்ரேலுக்கு சுதந்திரத்தையும் வழங்கிவிட்டு விடைபெற்றது. பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்து இஸ்ரேல் என ஒரு தனி நாடு உருவாக்கப்பட்டதற்கு அமெரிக்கா உட்பட பல நாடுகள் ஆதரவு தெரிவித்த போதும் இந்தியா தொடக்கத்திலேயே கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்தது. முன்னதாக இந்தியாவை சமாதானப்படுத்தி தனது வழிக்கு கொண்டு வர முயற்சித்த இஸ்ரேல் உலகறிந்த விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மூலம் இந்திய பெருந்தலைவர் நேருவுக்கு தூதுவிட்டது. யூத மதத்தைச் சேர்ந்த ஐன்ஸ்டீன் பல முக்கியமான தருணங்களில் இஸ்ரேலுக்கு தனது அறிவு சாமர்த்தியத்தால் உதவியிருக்கிறார். இஸ்ரேல் என்னும் தனிநாடு உருவாக ஐன்ஸ்டீன் முதலீடு செய்த உழைப்பிற்கு பின்னாட்களில் இஸ்ரேல் அதிபராகும் வாய்ப்பு கூட கிடைத்தது. ஆனால் அவரோ அதனை நிராகரித்து விட்டதாக சொல்லப்படுவதுண்டு. இப்படி இருக்க இந்தியாவின் ஆதரவை கோரி நேருவுக்கு ஐன்ஸ்டீன் 13 ஜூன் 1947 4 பக்க கடிதம் ஒன்றை எழுதினார். அதில் இந்தியாவில் தீண்டாமையை ஒழித்ததற்கும் நேருவின் நவீன கருத்துக்களுக்கும் பாராட்டு தெரிவிப்பதாக புகழாரம் சூட்டினார். அத்தோடு உலகின் பல இடங்களிலும் யூதர்களுக்கு எதிராக பாகுபாடு காட்டப்படுவதையும் அவர்களுக்கு எதிரான கொடுமைகள் நடைபெறுவதையும் ஐன்ஸ்டீன் சுட்டிக்காட்டியிருந்தார். யூதர்களின் சரித்திரத்தை முழுமையாக அறிந்திருந்த நேரு இஸ்ரேல் பாலஸ்தீன விவகாரம் பற்றி பலவிதமாக சிந்தித்தார். இஸ்ரேல் குளிர்காய பாலஸ்தீனத்தை பிரிப்பதில் நேருவுக்கு அறவே உடன்பாடில்லை. இருப்பினும் நேரு 1950 இஸ்ரேலை அங்கீகரிப்பதாக கூறியதோடு பாலஸ்தீன மக்களின் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். 1962 இந்தியா மீது சீனா படையெடுத்த போது நேரு இஸ்ரேலின் உதவியைத்தான் நாட வேண்டியிருந்தது. அரபு நாடுகளுடன் நேரு வெளிப்படையான இணக்கத்தை காட்டினாலும் நேரு இஸ்ரேலிடம் உதவி கோர தயங்கவில்லை. அதே சமயம் 1965 மற்றும் 1971 பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் மூண்டபோது நேரு இஸ்ரேலை அங்கீகரித்ததற்கான பதிலை அரபு நாடுகள் கொடுத்தன. பாகிஸ்தானுக்கு ஆதரவளித்த அரபு நாடுகள் நேருவின் இஸ்ரேல் அங்கீகாரத்திற்கு தங்களின் எதிர்ப்பை இந்த போரினூடாக பதிவு செய்தன. தந்தையின் செயலால் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி தர்ம சங்கடத்திற்கு ஆளாக வேண்டியிருந்தது. இஸ்ரேலை ஆதரிக்க நேரு முதலில் காட்டிய தயக்கம் அந்நாட்டின் போக்குகள் மூலமாக மெல்ல மெல்ல உலகறியத் தொடங்கியது.
சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்டதிலிருந்தே பாலஸ்தீனர்கள் மீது பாயத் தொடங்கிய இஸ்ரேல் அவர்களின் குடியிருப்புகளை அபகரித்து நாட்டை விட்டு துரத்த கங்கணம் கட்டி கொண்டு திரிந்தது. 1948 இஸ்ரேல் கட்டவிழ்த்துவிட்ட வன்முறைகளினாலும் ஆக்கிரமிப்புகளினாலும் லட்சக்கணக்கான பாலஸ்தீனர்கள் தம் சொந்த இடங்களை விட்டு துரத்தப்பட்டனர். 800,000 பாலஸ்தீனர்கள் தத்தம் கிராமங்களிலிருந்தும் நகரங்களிலிருந்தும் வெளியேற்றப்பட்டனர். இவர்கள் காசாவிலும் மேற்கு கரையிலும் அயல் அரபு நாடுகளிலும் அகதிகளாக தஞ்சமடைந்தனர். பாலஸ்தீன் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட கொடூரங்களின் போது 774 பாலஸ்தீன பகுதிகளை இஸ்ரேலியர்கள் ஆக்கிரமித்ததோடு 531 பகுதிகளை துவம்சம் செய்து நாசமாக்கினர். அத்தோடு 70 மேற்பட்ட இடங்களில் 15,000 அதிகமான பாலஸ்தீனியர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். சுதந்திரம் பெற்ற கையோடு இஸ்ரேல் நடத்திய இந்த மாபெரும் இன சுத்திகரிப்பு உலக நாடுகளை அதிர்ச்சியில் உறைய வைத்தது. இஸ்ரேலின் அராஜக போக்கால் சினம் கொண்ட அரபு நாடுகள் இஸ்ரேலை ஒழித்து கட்டி மீண்டும் பழைய நிலைக்கே பாலஸ்தீனத்தை அமைக்க முடிவு செய்தன. அதன்படி 1967 இஸ்ரேலை சுற்றி வளைத்த அரபு நாடுகள் அதன் எல்லையில் போர் தளவாடங்களை நிறுத்தின. ஆயிரக்கணக்கான பீரங்கிகளும் போர் விமானங்களும் இஸ்ரேலை குறிவைத்து உரிமை கொண்டிருந்தன. இஸ்ரேலினும் நாடு அழியப்போவதாக பத்திரிகைகள் தலைப்புச் செய்திகளை எழுத தொடங்கின. இதனால் உலக நாடுகளின் பார்வை இஸ்ரேல் பாலஸ்தீனம் மீது திரும்பியது. ஏற்கனவே அமெரிக்கா பிரிட்டன் போன்ற வளர்ந்த நாடுகளுடன் உறவு வைத்திருந்த இஸ்ரேலுக்கு அரபு நாடுகளை சமாளிக்க பல்வேறு யுக்திகள் தெரிந்திருந்தன. அமெரிக்காவின் தலைசிறந்த தொழில்நுட்ப ஆயுதங்களின் உதவியால் யாரும் எதிர்பாராத வண்ணம் அரபு நாடுகள் மீது முதலடி கொடுக்க பாய்ந்தது இஸ்ரேல். எகிப்து, சிரியா, ஜோர்டான் படைகளின் விமான தளங்களையும் ஓடுபாதைகளையும் தகர்க்கத் தொடங்கிய இஸ்ரேல் வெறும் 4 மணி நேரத்தில் 400 மேற்பட்ட விமானங்களை சுக்கு நூறாக்கி யுத்தங்களின் வரலாற்றில் உலக நாடுகளை ஆச்சரியத்தின் உச்சிக்கே கொண்டு சென்றது. சினாய், காசா உள்ளிட்ட பகுதிகளில் முன்னேறி கொண்டிருந்த இஸ்ரேல் அரபு நாடுகளை சரணாகதி அடையச் செய்தது. இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் ரசாயன குண்டுகளை பயன்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. ஜோர்டானின் கட்டுப்பாட்டில் இருந்த ஜெருசலேம் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. ஜோர்டான் படை வீரர்கள் உடுப்புகளை அணிவதற்குள்ளாகவே இஸ்ரேல் வீரர்கள் சுற்றி வளைத்திருந்தது ஜெருசலத்தை கைப்பற்ற இஸ்ரேல் மீதிருந்த வெறியை உணர்த்துவதாக ஆய்வாளர்கள் எழுதினர். இறுதியாக மேற்கு கரை பகுதியையும் இஸ்ரேல் கைப்பற்ற ஜோர்டான் தளபதி தனது தோல்வியை தழுதழுக்க ஊடகங்கள் மத்தியில் பேசிய போதுதான் இஸ்ரேல் எவ்வளவு ஆபத்தான நாடு என்பதை உலகம் அறியத் தொடங்கியது. அரசியல் வரலாறு மட்டுமன்றி ஆண்டாண்டு காலமாய் மத ரீதியாக முக்கியத்துவம் பெற்ற ஜெருசலத்தை இஸ்ரேல் படையினர் கைப்பற்றிய போது அவர்கள் தங்கள் மீது எரியப்பட்ட வசை சொற்களையும் மறந்து மது விருந்தில் குதூகலமாக இருந்தனர். இஸ்ரேலின் அந்த 6 நாள் யுத்தம் அரபு நாடுகளை கடுமையாக உலுக்கியது. அது மட்டுமன்றி உலக வரைபடத்திலும் மிகப்பெரிய தாக்கத்தையும் விளைவுகளையும் ஏற்படுத்திவிட்டு சென்றது. யூதர்களின் மூர்க்கமான தாக்குதலின் ஊடாக போர் முடியும் போது அவர்கள் பாலஸ்தீனத்தின் 78% பகுதிகளை கைப்பற்றியிருந்தனர். சுமார் 500 நகரங்களும் கிராமங்களும் அழிக்கப்பட்டிருந்தன. 700,000 அதிகமான பாலஸ்தீனர்கள் சொந்த மண்ணிலிருந்து அகதிகளாக விரட்டியடிக்கப்பட்டனர். இஸ்ரேலின் கடுமையான போக்கிற்கு எதிராக பல்வேறு தலைவர்கள் குரல் கொடுக்க தொடங்கினர். 2ம் உலகப் போருக்கு பின்னர் 2 சம்பவங்கள் உலகை உலுக்கி கொண்டிருந்ததாக குறிப்பிட்ட நெல்சன் மண்டேலா அதில் நிறவெறி நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பின்னர் 1994 முடிவுக்கு வந்ததாகவும் ஆனால் பாலஸ்தீன மக்களின் துயரம் இன்றளவும் பெரும் துயரத்தோடு தொடர்ந்து கொண்டிருப்பதாகவும் வேதனையுடன் பேசினார். பாலஸ்தீன மக்களை அரேபிய திராவிடர்கள் என சுட்டிக்காட்டிய தந்தை பெரியார் உலகின் எந்த மூலையில் யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாருமே ஒரு வகையில் திராவிடர்கள்தான் என தமிழகத்திலிருந்து குரல் எழுப்பினார். தென்னாப்பிரிக்கா முதல் தமிழகம் வரை பாலஸ்தீன மக்களுக்காக பல்வேறு தலைவர்களும் கண்டனங்களை பதிவு செய்த வண்ணம் இருந்தனர். பிரிட்டன் எனும் ஓர் நாடு பாலஸ்தீனம் எனும் அந்நிய மண்ணை இஸ்ரேல் எனும் புதிய நாட்டை உருவாக்கிக் கொள்ள அனுமதி அளித்ததை விட உலக வரலாற்றில் ஒரு கரும்பக்கத்தை கண்டிட முடியாது என வரலாற்று ஆய்வாளர்கள் வருத்தத்துடன் பதிவு செய்ய தொடங்கினர். ஒவ்வொரு மூளை முடுக்குகளிலிருந்து வெளியாகும் அத்தனை கண்டன குரல்களும் யாருடையது என்பதை உற்று நோக்கி கொண்டிருந்த இஸ்ரேல் பின்னாட்களில் அதிக தலைவலி ஏற்படுத்தியவர்களை மொசாத் எனும் தனது தனிப்பெரும் உளவு அமைப்பை கொண்டு வழி தீர்க்கவும் தவறவில்லை. ஆத்திரமடைந்த பாலஸ்தீன் மக்கள் சொந்த மண்ணை காப்பதற்காக பல போராட்ட குழுக்களை உருவாக்கினர். வரலாற்றின் கருப்பு செப்டம்பர் என்று அழைக்கப்படும் நிகழ்வும் அரங்கேறியது. டிசம்பர் 1987 மேற்கு கரை மற்றும் காசா பகுதி மக்கள் இஸ்ரேலுக்கு எதிரான தன்னெழுச்சியாக கிளர்ந்தெழுந்தனர். இன்டிஃபடா என்று வரலாற்றில் அழைக்கப்படும் இந்த நிகழ்வு 1991 முடிவுக்கு வந்தபோது 16 வயதிற்கு உட்பட்ட 200 பாலஸ்தீனர் உட்பட
1000 பாலஸ்தீனர்களை இஸ்ரேல் கொன்று குவித்திருந்தது. 10,000-க்கும் மேற்பட்டோர் சிறைபிடிக்கப்பட்டனர். இஸ்ரேலின் போக்கை தட்டி கேட்க பாலஸ்தீன தேசியவாத இயக்கங்கள் காசாவிலும் மேற்கு கரையிலும் மீண்டும் அணிதிரண்டன. அவைகளுக்கு எகிப்து மற்றும் ஜோர்டானின் ஆதரவு கிடைத்தது. இந்த இயக்கங்கள் மற்ற அரபு நாடுகளில் உருவாக்கப்பட்ட அகதி முகாம்களிலும் வேரூன்றின. இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்க 1964 பாலஸ்தீன விடுதலை இயக்கம் என்ற அமைப்பு தொடங்கப்பட்டிருந்தது. இந்த இயக்கத்தின் தலைவராக செயல்பட்ட யாசர் அராஃபத் இந்தியா மீதும் குறிப்பாக இந்திரா காந்தி மீது அதிக நேசம் வைத்திருந்தார். இந்திய தேர்தல்களில் இந்திராவுக்கு நேரடியாக களத்தில் வந்து உதவ யாசர் அராஃபத் விருப்பம் தெரிவித்திருந்தார். இந்திராவுடன் நெருக்கம் காட்டியது போன்றே பல நாட்டு தலைவர்களிடம் நெருக்கமாக பழகி கொண்டிருந்தார் யாசர் அராஃபத். இந்த நட்புறவு மூலம் பல ஆண்டுகளாக இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பிற்கும் இடையே நீடித்து வந்த மோதலை 1993 ஆஸ்லோ ஒப்பந்தம் மூலம் முடிவுக்கு கொண்டு வந்தார். ஆனால் இந்த ஒப்பந்தத்தை மற்றொரு பாலஸ்தீன குழுவான ஹமாஸ் அமைப்பு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹமாஸ் ஒப்புக்கொள்ளாததற்கான காரணம் மிக வேகமாகவே அம்பலப்பட்டு போனது. இஸ்ரேல் மேற்கு கரையிலிருந்தும் காசாவிலிருந்தும் அதன் யூத குடியேற்றங்களை படிப்படியாக விலக்கிக் கொள்வதாக ஆஸ்லோ ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. இதன் மூலம் பாலஸ்தீனம் ஒரு சுதந்திரமான அமைதி நாடாக இருக்கும் என்று உறுதியளித்தது. ஆனால் இஸ்ரேல் ஒப்பந்தத்திற்கு நேர்மாறாகவே நடந்து கொண்டது. 2000 6 யுத்தத்தை இஸ்ரேலுக்கு வெற்றிப்படுத்தி கொடுத்த ஏரியல் ஷாரோன் இஸ்லாமியர்களை வேண்டுமென்றே சீண்டும் விதமாக அவர்களின் புனிதத்தலமான அக்ஸா பள்ளிவாசலுக்கு பலத்த பாதுகாப்புடன் சென்று வந்தார். இது பாலஸ்தீனியர்களின் இரத்தத்தை மேலும் குதிக்கச் செய்தது. இதனால் கிளர்ந்தெழுந்த போராட்டம் 900 இஸ்ரேலியர்களும் 4,000 பாலஸ்தீனியர்களையும் பலியுடுத்தது. என்னதான் சமாதான உடன்படிக்கைகளை இயற்றினாலும் யார் வந்து நாட்டாமை செய்தாலும் பாலஸ்தீனத்திலும் காசாவிலும் இரத்த ஆறு ஓடுவது நின்றபாடில்லை. 2014 இஸ்ரேலை சார்ந்த 3 மாணவர்கள் மர்மமான முறையில் உயிரிழந்தனர். இதற்கு பழிவாங்கும் படலமாக இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதலை தொடுத்தது மட்டுமன்றி ஒரு பாலஸ்தீன சிறுவனை உயிரோடு எரித்து கொன்றது. 100,000+ பாலஸ்தீன மக்கள் இரவோடு இரவாக சிறைபிடிக்கப்பட்டனர். குழந்தைகள் நிரம்பி விழுந்த பள்ளிக்கூடங்களும் உயிருக்கு உத்தரவாதமில்லாத மருத்துவமனைகளும் ஈவு இரக்கமின்றி தரைமட்டமாக்கப்பட்டன. காசா மீது இஸ்ரேல் நடத்திய வெறித்தனமான தாக்குதலுக்கு 3 வாரங்களில் 1,300 அப்பாவி மக்கள் உயிர் நீத்தனர். காசாவில் குழந்தைகள் குறிவைத்து தாக்கப்படுவதாக புகார்கள் எழுந்தன. இந்த புகாரை உறுதி செய்யும் விதமாக காசாவில் உள்ள பெண்கள் குழந்தைகளை பெறவில்லை, நச்சு பாம்பு குட்டிகளை பெறுகிறார்கள். ஆகவே அவர்களை நிர்மூலமாக்க வேண்டுமென யூத அடிப்படைவாத கட்சியின் எம்பி அயலட் சாக்கெட் என்பவர் கக்கிய வன்மம் இஸ்ரேலின் மனசாட்சியை உலக அரங்கில் கேள்விக்குள்ளாக்கியது. பல்வேறு பத்திரிகைகளும் இஸ்ரேலின் வன்மத்தை பட்டியலிட்டு மிக கடுமையாக சீறின. ஒரு தந்தை என்கிற முறையில் இந்த சிறுவர்கள் கொல்லப்பட்டதைக் கண்டு வேதனை அடைவதாகவும் இந்த கொடுமையை வன்மையாக கண்டிப்பதாகவும் அறிவித்த அப்போதைய அமெரிக்க அதிபர் ஒபாமா ஒரு பாலஸ்தீனிய சிறுவனை இஸ்ரேலியர்கள் உயிருடன் எரித்து கொன்றதை குறித்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. கிரிமியாவை ரஷ்யா தன்னுடன் இணைத்து கொண்டபோது மூக்கு உயர்த்து ஓடோடி சென்று குரல் கொடுத்த ஐநாவும் அமெரிக்காவும் இஸ்ரேலின் அத்துமீறல்களை கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாக விமர்சனங்கள் எழுந்தன. காசாவில் இஸ்ரேல் நடத்திய மனிதாபிமானமற்ற தாக்குதலை அப்போதைய அதிமுக பொதுச் செயலாளரும் மறைந்த முதலமைச்சருமான ஜெயலலிதா கடுமையாக கண்டித்து அறிக்கை வெளியிட்டார். என்னதான் ஆத்திரமூட்டும் செயல் நடந்தாலும் அறிவீனமான ஆயுத தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருக்க கூடாது என்று சாடினார். இஸ்ரேலின் இந்த மோசமான தாக்குதலையும் அப்பாவி மக்களை கொல்வதையும் இந்திய அரசு கண்டிக்க வேண்டும். அத்துடன் பாதிக்கப்பட்ட பாலஸ்தீனிய மக்களுக்கு இந்தியா உதவ வேண்டும் என்றும் ஜெயலலிதா வலியுறுத்தினார். காசா நிர்மூலமாக்கப்பட்ட காட்சிகள் தமிழக பெண்களின் ஈரக்குலையை நடுநடுங்க வைத்தது. இஸ்ரேலின் படு மோசமான தாக்குதலால் காசாவில் வாழும் 90% மக்கள் அகதிகளாக்கப்பட்டனர். தரமான மருத்துவ சிகிச்சை, கல்வி, உணவு, தண்ணீர் என எதுவுமே கிடையாது. வெளிநாடுகளிலிருந்து கொண்டு செல்லப்படும் நிவாரணப் பொருட்களிலும் உதவிகளிலும் தான் தங்கள் பொழுதுகளை கழிக்கின்றனர். பாலஸ்தீனர்களோ 1967 போருக்கு முன்னர் இருந்த எல்லைகளை அடிப்படையாக கொண்டு தங்களுக்கென இறையாண்மை மிக்க தனி நாடு உருவாவதை இஸ்ரேல் ஆதரிக்க வேண்டும் என்றும் காசா, மேற்கு கரை, கிழக்கு ஜெருசலத்தின் நிலப்பரப்பின் மீது இஸ்ரேல் வைத்திருக்கும் முற்றுகை நிலையை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்கிறது. இஸ்ரேலோ அனைத்து பாலஸ்தீன குழுக்களும் வன்முறையை கைவிட்டு இஸ்ரேல் என்ற நாட்டை அங்கீகரிக்க வேண்டும் என்று கூறுகிறது. 2014 பிரிக்ஸ் மாநாட்டில் பிரதமராக பொறுப்பேற்றதும் முதன்முறையாக பேசிய மோடி இஸ்ரேல் பாலஸ்தீனியர்களுக்கு இடையிலான மோதல் கவலையளிப்பதாக வருத்தம் தெரிவித்தார்.
பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது பாலஸ்தீனத்திற்கும் பயணப்பட்ட மோடி சுதந்திர பாலஸ்தீனம் உருவாகும் என்றும் அதற்கு இந்தியா துணை நிற்கும் எனவும் கூறியிருந்தார். ஆனால் இந்தியா இன்றைய தேதியில் இஸ்ரேலுடன் நெருக்கமான நட்பு வைத்திருக்கிறது. சீனாவுடனான யுத்தத்தில் அன்றைய பிரதமர் நேருவுக்கு எப்படி இஸ்ரேல் தேவைப்பட்டதோ அதேபோன்று இன்று பிரதமர் மோடிக்கும் இஸ்ரேல் தேவை என்பதையும் யாராலும் மறுத்துவிட முடியாது. இஸ்ரேலுடன் பல வல்லரசுகள் நட்புறவு கொண்டிருந்தாலும் பாலஸ்தீன மக்களின் நீண்டகால நியாயமான கோரிக்கைகளை புரிந்து கொண்ட மக்கள் உலகெங்கிலும் அவர்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். கண்ணுக்கு தெரியாத ஒற்றை வைரஸ் தான் தற்போது பாலஸ்தீன மக்களை குண்டு சத்தங்களின்றி துயில் கொள்ளச் செய்திருக்கிறது. பாலஸ்தீனத்திற்கு நீதி கிடைக்காத பட்சத்தில் இன்னும் கோடிக்கணக்கான உயிர்பலிகள்தான் ஏற்படும் என்பதை மறுப்பதற்கில்லை. நிலங்களையும் நாடுகளையும் ஆக்கிரமிப்பதில் வெறிபிடித்த போட்டி மனிதத்தை முன்னிறுத்தி தொடராமல் தடுக்கப்பட்டாலே ஒழிய பாலஸ்தீனியர்கள் போன்ற வலிமையற்றவர்களின் நிலை மாறாது என்பது மட்டும் நிதர்சனம்.